நீங்க சொன்ன மாதிரி சொல்ல மைக்கெங்கயா நீங்க பேசுங்க வரும் சோடாவது குடியா சீக்கிரம் குடா என்ன காண கைலாசி குடிச்சிட்டாரு இப்ப எப்படியா பேசுறது அட பேசுங்க தலைவா கரைச்சல குடிக்கிறோனே முழுமூச்சாக செயல்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் தெரியும் தலைவர் அவர்களை நான் மூன்று முறை நேரில் சந்தித்துள்ளேன் அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சம் எல்லாம் இனிக்கின்றது இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறீர்கள் உனக்கு வயசா சொல்லியா தம்பி ரவி அவர்கள் இந்த மன்ற பொறுப்பினை தலைமையேற்க வந்திருக்கிறார்கள் அதை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது என்ன வெளியனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கப்பா எல்லோருக்கும் வணக்கம் எதையும் சந்திப்போம் சாதிப்போம் சாப்பிடல மீனாட்சி தேட்டர்ல கட்டவுட் உடைச்ச இடத்துல அதான் அந்த கமல் கட்டவுட் ஆமா நீ தட்டுன தட்டுல ஊரே உன்னை பத்தி தான் பேசுறது நிஜமா இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டுட்டு இருந்தோம் இப்ப பாரு கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சிட்டு போறாம்ல இதெல்லாம் நீ வந்ததுனாலதான் நடக்கு மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட்டவுட்டை உடைக்கிறாருன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் என்ன நான் சொல்லுது நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்கப்படாது நீ உள்ள பேசின பாரு சந்திப்போம் சாதிப்போம் அதான் அதுக்காகத்தான் உனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தேன் நல்லா பேசுறீங்க இதெல்லாம் உள்ள பேசிருக்கலாமே ஓடி பயல நீ உனக்கு எல்லாம் புரியாது இன்னும் சரியா வந்துடும் நான் சொல்ற மாதிரி கேளு நீங்களும் வாங்க தம்பி போய் பேசுவோம் நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம அக்கம் இத சொல்லதா வந்தியா ஏய் அந்தல ஏன் அடிக்கிறீங்க நான் தான்டா பேச சொன்னேன் நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன் உன்ன யாரா போ சொன்னாங்கங்க வரஞ்சது நான் அடிச்சது நீ பாயிண்ட் அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன் நீ போய் மன்னிப்பு கேட்டாதா ரெண்டு பேரும் பிரஸ்ல கை வைக்க முடியும் ஏய் யார் மேலடா தப்பு நம்ம வரஞ்ச கட்ட விட்டு உடைச்ச அவங்க மேல தான தப்பு அவங்க அடிச்சது உன் தப்பு ஏய் உன் மேல கை வச்சு காயை பாத்துட்டு இருக்க சொல்றியா அப்ப ஏய் நம்மள ரவுடி பேலுவளா உழப்பு நடத்த வேணாமா தொழில் செய்யணும் இந்த மாதிரி விஷயத்துல நாலு பேர் அனுசரிச்சு தான் போகணும் இல்லனா கைய கட்டி நிக்க வச்சிருவானுங்க எவனும் காப்பாத்த வர மாட்டான் ஏய் இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான் இதுவும் கரெக்ட் வெச்சுக்கலாம் ஒண்ணும் குறச்சல இல்ல நீ உள்ளூர்க்காரன் நான் புலைக்க வந்தவன் நீயா போய் மந்திரமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு அப்புறம் நீ உன் வேலைய பாத்துக்கோ என் வேலைய நான் பாத்துக்கறேன் நீ யாரை நம்பிடா ஊருக்கு வந்த நாளை பின்ன உனக்கு ஏதாவது அசனம் யாரா பதில் சொல்றது உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது உன் தங்கச்சி கார் போல் சொல்வா நாளை மாப்பிள வர போறவே ஒரு சனோ தூங்கிருச்சு கொஞ்ச நேரத்துல பாய்ந்துட்டேன் தெரியுமா குடிச்சிட்டு வந்துடும் ஏய் மூஞ்சி எப்படி வச்சிருக்க வசதியா இருக்கு
நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏய், இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா யாருக்கு லாபம்? நானே ஏற்கனவே போதையில வந்திருக்கேன். இப்படி இக்கண்ண போட்டு பேசினா என்னடி அர்த்தம்? அப்போ நான் குடிச்சிட்டு பேசினதா உங்களுக்கு புரியுமா? சோடா ஊத்தியா? சோடா ஊத்தாமலா? ஏய், எப்பவும் விளையாட்டுதானா? உன்னால எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பேசாம அவன் சொல்றது கேட்க மாட்டான். இத பார், அவன் காசு பணம் கேட்டா உடனே கொடுத்துடலாம். போய் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். இங்க பார், நான் ஆம்பளை, என்னால அதெல்லாம் முடியாது. ஆம்பளைன்னு தெரியுமா? என்ன? எப்ப நீ ஒரு பொண்ண தொடறியோ அப்பதான் நீ ஆம்பள. ஆம்பள புய மொக்கு.